Hello friends, welcome back to TRenDZ. I am going to share my recipe with you. As usual, if you want to see the video, subscribe, like, comments. Let's see how the recipes are going to be. First, name means. இந்த வஞ்சர மீன் சாலை மீன் அப்படி நீங்க ஊர்ல சொல்வாங்க அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட தேவையான அளவு salt அப்புறம் சோம்பு பவுடர் chili powder pepper powder சேர்த்துட்டு இதுல வந்து फ्लेவருக்காக ஒரு 2 இன்ஜ் அளவுக்கு இஞ்சி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இவ்வளவுத்துக்கும் இவ்வளவு ஃபிஷ்க்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஃபிஷ்னுடைய குவாண்டிட்டியை பொறுத்து 2 டேபிள்ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணியதோ அந்த clean பண்ணி வச்சிருக்க fish pieces எல்லாத்தையும் இதல சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே வச்சிடலாம் இந்த மசாலாஸ் அப்புறம் இந்த இஞ்சினுடைய flavor salt எல்லாமே சேர்த்து ஒரு 15 to 20 minutes ஊறினாதான் இந்த taste வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இன்னும் அதிகமான டைம் வச்சா கூட இந்த மசாலா salt எல்லாம் சேர்த்து ரொம்ப ஒரு டேஸ்டாவே இருக்கும் நான் வந்து 15 to 20 minutes வச்சிருக்கேன் அப்புறமா ரசம் எப்படி புளியானம் சொல்வாங்க அந்த புளியானம் வந்து நான் எப்படி சிம்பிளா பண்ணுவேங்கறத ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு 4ல இருந்து 5 சின்ன வெங்காயம் கறி லீஃப் ஒரு தக்காளி அப்புறம் வந்து 4ல இருந்து 5 பற்கள் பூண்டு அப்புறம் பாதி லெமன் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி சின்ன உள்ளி பூண்டு கொஞ்சமாட்டு காயம் salt எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துறலாம் கையாலயே நல்லா mix பண்ணிட்டு இப்படி ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு நம்ம yellow powder வே turmeric powder வேணா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து சூடு பண்ணி எடுத்துறலாம் இத தாளிக்க கூடாது இதல கொஞ்சமாட்டு மஞ்சள் தூளும் ஜீரக தூளும் சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு நல்ல फ्लेவரா இருக்கும் இந்த புளியான வந்துட்டு வடித்த சாதத்து கூட ரொம்ப ஒரு டேஸ்டாவே இருக்கும் இத நுரை கூடற அளவுக்கு நல்ல சூடு பண்ணி எடுத்துக்கணும் அல சூடான சாதத்துக்கு இந்த புளியானம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் இந்த fish fry கூடயும் வெள்ளை சாதம் இந்த புளியானம் சேர்ப்பது ரொம்ப அருமையா இருக்கும் ஓகே fish fry வந்து நான் ஜிஞ்சலி oil வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல சூடு வந்ததும் இந்த மாதிரி பரத்தி வச்சிட்டேன் பரத்தி வச்சிட்டு ஒரு 15 to 20 minutesல fish fryயும் தயாராயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி கிடைச்சது இங்களே இதே மெத்தட்ல செய்து பாருங்க அப்புறமா ஒரு ஸ்வீட் பத்தி சொல்றேன் இன்ஸ்டன்ட்டா நமக்கு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் எப்படினா ஸ்டவ் இல்லாமலே பண்ணலாம் இது இளநீர் சாப்பிட்டுட்டு அந்த இளநீரினுடைய தேங்காய் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மில்க் மைட் சேர்த்து நல்லா mix பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்டா புட்டிங் சாப்பிட்டது மாதிரியே இருக்கும் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து ஆனியன் பக்கோடா பஜ்ஜி எதலயுமே சேராம டிஃபரண்டா செய்திருக்கேன் ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் காய பவுடர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சமா salt chili powder 1/2 ஸ்பூன் போதும் 1/2 ஸ்பூன் அப்புறம் வந்து pepper powder 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் சோடா salt சேர்த்துட்டு mix பண்ணி ஒரு 15 minutes அப்படியே வச்சிடலாம் ஒரு கைப்பிடி தனியா லீஃப் சேர்த்துக்கணும் அதான் நமக்கு நல்ல ஒரு फ्लेவர கொடுக்கும் இந்த தனியா லீஃப் இல்லேனா கொஞ்சமா நீங்க 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் அஜவன் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துட்டு oil நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன்ல எடுத்து ஒரு சின்ன பணியாரம் அளவுக்கு போட்டு இப்படி பஜ்ஜி மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம் இது பக்கோடாலையும் சேராம பஜ்ஜிலையும் சேராம ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்க
சிலருக்கு வந்து இந்த தனியா லீஃப்னுடைய ஃப்ளேவர் பிடிக்காம இருக்கும். தனியா லீஃப் போடாட்டி இந்த ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். சோடா சால்ட் சேர்க்காம சீஸ் இருந்தால் துருவி சேர்த்துட்டு மாவு கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி பொறிச்சு எடுத்தா கூட அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நல்ல சாஃப்டான டேஸ்டியான ஆனியன் பக்கோடா தயாராகிடும். ஆனியன் பஜ்ஜி இது வந்து சாஃப்டாக எடுத்தால் பஜ்ஜி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் முறுவி பொறிச்சு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிலருக்கு வந்து சாஃப்டாக பிடிக்கும், சிலருக்கு கிறிஸ்பியாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மக்ரோனி பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்னென்னா, இதை ஒரு 10 minutes பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ஒரு கேரட், கொஞ்சம் கறி லீஃப் இல்லைன்னா தனியா லீஃப், வெங்காயம் ஏதாவது போட்டு தாளிச்சுக்கிட்டு இந்த வேக வச்சிருக்க மக்ரோனி எல்லாம் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 1-2 நிமிஷம் தம்ல போட்டு எடுத்துக்கிட்டா இந்த மக்ரோனி சாப்பிடும் போது ரொம்ப எம்மியாட்டி இருக்கும், டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்னாலும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து சிக்கன் கியூப்ஸ் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணலாம், ரொம்பவும் டேஸ்டாகவே இருக்கும். நம்ம எப்பவும் ஆர்டினரியா சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் சேர்த்து பண்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மசாலா சேர்த்து பண்ணா ரொம்ப எம்மியா இருக்கும். கொஞ்சமா சாஸ் கூட சேர்த்துருக்கேன், சில்லி சாஸ் கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்பவும் பார்க்கவே எம்மியாக இருந்துச்சு, சாப்பிடவே தோணுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.